any summer holidays kanna call GT holidays ku pannu GT holidays south india's number one travel brand aasai aasaiyai kattiya veedu vedanaiyil thavitha kudumbam நள்ளிரவில் எடுத்த அதிர்ச்சி முடிவு காவு வாங்கப்பட்ட மூன்று உயிர்கள் தேனியில் நடந்த கோர சம்பவம் தேனி மாவட்டம் சின்னமானூர் அருகே உள்ளது சொக்கநாதபுரம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் செவ்வந்தி வீரன் 60 வயதான இவர் பள்ளிக்கோட்டப்பட்டியில் உள்ள தனியார் மதுபான பார் ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். இவரது மனைவி ஒச்சம்மாள். இவருக்கு 55 வயது ஆகிறது. இந்த தம்பதியருக்கு அனுசயா என்ற மகளும் ராஜேஷ் என்ற மகனும் இருந்துள்ளனர். 33 வயதான ராஜேஷ் சின்னமானூரில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இதன் காரணமாக செவ்வத்தி வீரன் கடன் வாங்கி புது வீடு கட்டியுள்ளார். ஆனால் அந்த கடனை அடைக்க முடியாமல் சில மாதங்களாக சிரமப்பட்டுள்ளார். பின்னர் கடன் வாங்கிய இடத்திலிருந்து தொல்லை கொடுத்துள்ளனர். இதனால் செய்வதறியாது தவித்த செவ்வந்தி வீரன் கட்டிய வீட்டை விற்று கடனை அடைத்துள்ளார். இருப்பினும் கடன் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. மேலும் வீட்டில் மொய் விருந்து வைத்து உறவினர்களிடம் மொய் வாங்கி மேலும் சில கடன்களை அடைத்துள்ளார். அதன் பிறகு உறவினர்கள் விசேஷம் வைத்துள்ளனர். அப்போது அவர்களுக்கு மொய் செய்ய முடியாமல் தவித்துள்ளார். இவ்வாறு கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து செவ்வந்தி வீரனுக்கு தொல்லை கொடுத்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க மகனும் அதிகமாக கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மகனுக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சண்டை போட்டுக்கொண்டு ராஜேஷின் மனைவி அவரின் பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார். ஒரு புறம் கடன் பிரச்சனை, மறுபுறம் மருமகள் பிரிந்து சென்ற பிரச்சனை என நிம்மதி இழந்துள்ளார் செவ்வந்தி வீரன். இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த அவர் கடந்த சில நாட்களாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் சரியாக பேசாமல் அமைதியாக இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 28 இரவு செவ்வந்தி வீரன் அவரின் மனைவி ஒச்சம்மாள் மற்றும் மகன் ராஜேஷ் என மூவரும் வீட்டில் வழக்கம் போல உறங்கியுள்ளனர். ஆனால் காலையில் பொழுது விடுந்து வெகு நேரமாகியும் வீடு திறக்கவில்லை. இதனால் அக்கம் பக்கத்தினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. உடனே ஒச்சம்மாளின் வீட்டிற்கு சென்று சிலர் கதவை தட்டி திறக்கும்படி கூறியுள்ளனர். ஆனால் அந்த கதவினை யாரும் திறக்கவில்லை. உடனே வீட்டின் பின்புறம் சென்று ஜன்னல் வழியாக பார்த்துள்ளனர். அப்போது மூவரும் வாயில் நுரைத்தள்ளியபடி இறந்து கிடந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த அக்கம் பக்கத்தினர் சின்னமானூர் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். அப்போது செவ்வந்தி வீரன், ஒச்சம்மாள், அவர்களின் மகன் ராஜேஷ் என மூவரும் வாயில் நுரைத்தள்ளியபடி இறந்து கிடந்துள்ளனர். இதனையடுத்து மூவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சின்னமானூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனையில் மூவரும் விஷம் அருந்தியிருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து சின்னமானூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இவர்களுக்கு தொடர்ந்து கடன் தொல்லை இருந்து வந்தது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ராஜேஷின் இல்லற வாழ்க்கையிலும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் மனமுடைந்த மூவரும் விஷமருந்தி தற்கொலை செய்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த வீட்டில் சம்பவத்தன்று 3 குவளையில் பாலில் விஷமருந்தி குடித்திருக்கும் ஆதாரமும் கிடைத்துள்ளது. தேனி சின்னமானூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.